ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்துக்கூடிய இடம் எதுன்னு பார்க்குறீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி ஆரோவில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் பாக்ஸ் கண்டெய்னர் ரெசார்ட் தான் வந்திருக்கும் ஸோ பிளாக் பாக்ஸ் கண்டெய்னர் அந்த கண்டெய்னர் என்ற வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நார்மல் ஹவுஸை கம்பேர் பண்ணுவோம் கண்டெய்னரில் ஒரு வீடு மேக் பண்ணியிருக்காங்க அந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாருமே யூடியூப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வித்தியாசமான இடத்துல ஸ்டே பண்ணோம் அதாவது கப்பிலாக ஃபேமிலியாக இல்லை பேச்சுலராக நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு வித்தியாசமான ஒரு ரிசார்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க அதனால் மறக்க பாருங்கள் பாருங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வியூஸ்லாம் நல்லாதாங்க போகுது ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இந்த ரெசார்ட் எங்கே இருக்கு பிளஸ் எந்த லொக்கேஷனில் இருக்கு என்ன காஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க வீக் டேஸ் வீக் எத்தனை ரூம்ஸ் இருக்கு அப்படின்றத தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க ரெசார்ட்டுக்குள்ளே போகலாம் ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஸ்டே பண்ண அனுபவம் தான் எனக்கு இங்கே ஸ்டே பண்ணும்போது கிடைச்சது இந்த ரெசார்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சென்னை டு பாண்டிச்சேரி போகிற பைபாஸ் ரூட்டில் பாண்டிச்சேரி டோல்கேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆரோவில்ல தான் இந்த ரெசார்ட் லொக்கேட் ஆயிருக்கு கரெக்டாக சொல்லணும்னா பாண்டிச்சேரி ஆரோவில் அதாவது ரெட் ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூல்னு கேட்டாவே சொல்லுவாங்க அந்த ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இந்த பிளாக் பாக்ஸ் கண்டெய்னர் ரெசார்ட் அமைஞ்சிருக்குங்க சுற்றிலும் நிறைய மரங்கள் இருக்குது இங்கே ஸ்டே பண்ணும்போது பறவைகளோட சத்தம் அதிகமாக கீச் கீச்னு அழகாக கேட்டுகிட்டே இருந்தது ரொம்ப தனிமையில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரிசார்ட் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க சரி இந்த ரெசார்ட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ்லே ஒரு கார்டன் ஏரியா கொடுத்துருக்காங்க ஓப்பன் ஸ்பேஸும் இந்த இடத்துல நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்லேயே ரைட் சைடு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கிச்சன் ஏரியா இருக்குது நம்ம வேணும்னா கூட இந்த கிச்சன் அக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆர்டர் பேஸில் ஹோம்மேட் ஃபுட்டு வேணும் அப்படின்னா விஜயாக்கான்னு ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க அவங்க சூப்பராக ஹோம்மேட் ஃபுட் பண்ணி தராங்க அடிஷ்னல் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பக்கத்துலேயே வாஷ் ரூம் இருக்குது ஹேண்ட் வாஷு பாத்திங் ஏரியா எல்லாமே இங்கே இருக்குது நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பக்கத்துலேயே இங்கே ஒரு ஊஞ்சல் ஒன்று கொடுத்துருக்காங்க அரவுண்ட் ஒரு சிக்ஸ் டு எயிட் மெம்பர்ஸ் வரைக்கும் உட்கார அளவுக்கு ஒரு டைனிங் ஏரியாவும் இங்கே இருக்குது ஸ்ட்ரைட்டாக தெரியுது இல்லைங்களா இதுதான் ரூம் நம்பர் ஒன் ஸோ இப்போ இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே என்ட்ரான உடனே பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு பெரிய பெட்டு கொடுத்துருக்காங்க ஏசி எக்ஸ்ட்ரா ஃபேனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதுக்குள்ளே ஸ்டே பண்ணும்போது ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஸ்டே பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக வராதுங்க ஏன் அப்படின்னா ரெண்டு சைடுமே கிளாஸ் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அவுட் சைட் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரூம் நம்பர் ஒன்று இப்போ மேலே போய்ட்டு ரூம் நம்பர் டூவும் பார்க்கலாம் வாங்க இதங்க ரெசார்ட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைட் வியூ பார்க்குறதுக்காக ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஒரு சீட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய கிளாஸ் டோரை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா பெட்ரூம் நம்பர் டூ இருக்குது ஸோ ஒரு பெரிய பெட் தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்குமே பார்க்குற எல்லா விஷயங்களும் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது இங்கே ஏசி ஃபேன் இது ரெண்டுமே கொடுத்துருக்கனால உங்களுக்கு சின்ன சூப்பராக இருக்கும் ஸோ கண்டெய்னர் அப்படின்றதுனால ரொம்ப ஹீட்டாகலாம் இருக்கும்னு நினைக்காதீங்க அடிஷ்னல் இங்கே இன்னொரு பெட்டும் கொடுத்துருக்காங்க கீழே இருக்கக்கூடிய ரூமை கம்பேர் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது நம்மளோட திங்ஸ்லாம் வைக்கிறதுக்காக ஒரு லாக்கரும் அடிஷ்னல் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ மேலே இருக்கக்கூடிய ரூம்லையும் கிளாஸ் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை இங்கேருந்தே நீங்கள் அவுட் சைட் வியூ பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ மரங்கள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஸோ இதே ரூம்லேயே உங்களுக்கு இன்பில்ட்டாக வாஷ் ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வாஷ் ரூமு ஸோ பாத்திங் ஏரியா தனியாக இருக்குது ஹேண்ட் வாஷும் இருக்குது ஸோ ஒரு குட்டி ஏரியாவில் இவ்வளோ விஷயங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஓவரால் இந்த ரெசார்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம் வீக் டேஸ் வீக்கெண்டை பொறுத்து இந்த ரெசார்ட்டோட ப்ரைஸ் மாறுங்க மினிமம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் வரைக்கும் இந்த ஃபுல் ரெசார்ட்டுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ மேக்சிமம் சிக்ஸ் பர்சன் அல்லோடு அடிஷ்னல் பர்சன்ஸ் வரிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணும்போது அடிஷனல் பெட்டும் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ரெசார்ட்டை பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் இது போல் நிறையா ட்ராவல் ரிலேட்டான வீடியோஸ் ப்ளஸ் ரெசார்ட் ரிவ்யூஸ் பீச் ஹவுஸ் ரிவ்வியூஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு டைம் இருக்குன்னா சேனலோட ப்ளேலிஸ்ட்டை மறக்காம செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் அது தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் பாய் ஃப்ரம் செல்வா